காங்கிரஸுக்கு இன்டைரக்டாக எடப்பாடி அவர் தூது விட்டு கொண்டிருக்கிறார். காங்கிரஸில் மிக முக்கியமான பிரபலர்கள்லாம் வந்து அவங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்கள்லாம் நினைக்கிறாரு, நம்ம பிரிஞ்சு போயிட்டால் சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கணும். அவரோட அனுமானம் அது. 2019 எலெக்ஷனில் வந்து மோடி அவர்களே கோபேக் மோடின்னு சொல்லி மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான மாதிரி திமுக வந்து சித்தரிச்சது. அதே திமுக இன்றைக்கு கோபேக் மோடின்னு எங்கன்னா சொல்லுதா? 2019 மோடியை நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணதுங்க, இப்போ அதே மோடியை பாசிட்டிவாக தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். தனக்கான எதிரே எடப்பாடி நோக்கி தான் நகரணும். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் டெய்லி யாருக்கு பதில் சொல்கிறார்? மோடி அவர்கள் தானே பதில் சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் டெய்லி யாருக்கு பதில் சொல்கிறார்? கவர்னர் தானே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட பேசும் பொருளாக யாத்திரை தொடங்கியது வரை இன்றைக்கு வரையும் அண்ணாமலைஜி தான் பேசும் பொருளாக இருக்கார். அவர் தான் மக்கள் பிரச்சனையை சொல்கிறார். வணக்கம், இது ஹை அபா நியூஸின் கேள்விக்கிழம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு விருகை வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஜி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவோட கூட்டணி நமக்கு கண்ணுக்கு முன்னால தெரியுது. ஒரு வலுவான ஒரு கூட்டணியாகவே இருக்கு. யாரும் பிரிகிற மாதிரி தெரியல, யாரையும் சேர்ற மாதிரியும் தெரியல. ஒரு வலுவாக இருக்கு. அதிமுகவும் பிளஸ் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு முழுமையாக இது வரைக்கும் வெளியில் வரல. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோடையும் ரெண்டு கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கு. சிறிய கட்சிகள் பேசுது, பெரிய கட்சிகள் பேசுது, சிறுபான்மையினர் எங்களோட இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையிலே இருக்கு. இன்னும் இந்த கூட்டணி குழப்பங்கள் முழுசாக தீரல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வரைக்கும் யாரும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அதிமுகவும் பிஜேபியும் சேருமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் முழுமையாக முடியல. 10 தடவை எடப்பாடி சொன்னாலுமே யாருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. இன்னும் ஒரு அகில இந்திய தலைமையிலேருந்து பிஜேபியிலேருந்து இவங்க அதிமுக பேசுறதுக்கு அணுகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு உண்மையான நிலைப்பாடா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அப்படி இருக்க வாய்ப்பும் இருக்குமா இரண்டுக்கும் திருப்பி சேர்றதுக்கு? முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணிங்க, அதையே நான் மறுக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்த செய்தி வந்து திமுக கூட்டணியில் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் வந்து கமல் தான் சேரப்போகிறாருந்தான் அரசு பஸ்லாம் வந்த செய்தி. அவருடைய பிறந்தநாள் கூட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன் கலந்து கொண்ட அந்த இதில் வந்து நன்கொடெல்லாம் கொடுத்து தான் ஒரு திமுக அறுவரடி திமுகவின் அனுதாபின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் இன்றைக்கு காலையில் நேற்று வரையும் வரக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மையத்தினத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் தன் கட்சியை காங்கிரஸுடன் இணைத்து காங்கிரஸினுடைய கைச்சின்னத்தில் போட்டியிட போகிறான்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. டார்ச் லைட் தான் அவருடைய சின்னம். பட் ஆனால் இன்றைக்கி வந்த தகவல் ராகுல் காந்தி வச்சு பேசி காங்கிரஸோட கட்சியை அணைச்சிட்டு 2 MP சீட்டு காங்கிரஸ் சீட்லேருந்து வாங்கி அவங்க கை சின்னத்திலே போட்டிடலாம். காங்கிரஸ்க்கே உங்களுக்கு 5 சீட்டு 6 சீட்டு தான் தருவாங்க. இல்லை, இது நான் வந்து தகவல் சொல்ல, கூட்டணிக்குள்ள குழப்பங்களுக்கான விளக்க வேண்டிய இதுக்காக சொல்கிறேன். இல்லை, வலுவாக இருக்கின்றது வேற, குழப்பங்கள் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, வலுவாக இருக்கின்றதே நான் ஒத்துக்கலேருந்து 4 பேரை இழுக்கலாமா அப்படிங்கிறதுலாம் ஒரு நடக்கும். அப்போ வலுவாக இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அவங்களோட தான் சேர்ந்துருக்காங்க. அதை பாருங்க, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய ஆதில் ஆதவன் ஆதவன் சொல்லிட்டு ஒருத்தர் சேர்ந்திருக்கார். ஆதில் அர்ஜுன் சொல்லிட்டு ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அவருக்கு துணை பொதுச் செயலாளர் நம்ம கொடுத்துருக்காங்க. சமூக விட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சமூக விட பிரிவுடைய இன்சார்ஜாக கொடுத்துருக்காங்க. அவர் வந்து மாட்டினுடைய மருமகன். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு திமுகவோட அனுதாபி. திமுகவுடைய ஐடி விங்கை கட்டமைச்சது அவர் தான். கிட்டத்தட்ட திமுகவை இன்டைரக்டாக இயக்குனது அவர் தான். சபரீசனுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் அவர் தான். நேரடியாக திமுகவில் வந்து உடனடியாக சீட்டு கொடுத்தா அந்த ஜே கே ரிதீஷ் மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக அவர்கள் கொடுத்த தகவல் படி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு வந்து அவர் போகிறாரு. அந்த மாநாடு வாழ்க ஜனநாயகம் வெல்க ஜனநாயகம் ஒரு மாநாடு திருச்சியில் நடத்துனாங்க. அதுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணது அவர் தான். வெல்லும் ஜனநாயகம் அதுக்கு ஃபுல் ஸ்பான்சர் அவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சார்பாக யார் யார் போட்டிடுறாங்களோ அதற்கான தேர்தல் மொத்த செலவையும் தான் ஏற்றுக்கிறான்னு சொல்லி பல கண்டிஷனில் அவர் உள்ளே கொண்டு போகிறாங்க. அது சர்ச்சைக்கான ஒரு விஷயமா அங்கே பார்க்கப்படுகிறது. திடீர்னு ஒருத்தர் கட்சிக்குள்ளே வந்து மாநில துணை பொதுச் செயலாளர் கொடுக்குறீங்க, அவருக்கு சீட்டு கொடுக்குறீங்க, அதெல்லாம் பார்த்தாலும் இந்த ஆதில் அர்ஜுன் அப்படின்ற ரெட்டி அவர்களை இயக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் இயக்குகிறது. திமுக தான் இயக்கி அங்கே கொண்டு போய் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நேரடியாக விடுதலத்தில் போங்க, உதய சூரியன் சின்னத்தில் போட்டிவிடுங்க, அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அங்கே போனாலும். எப்படி இப்போ காங்கிரஸில் இருக்கிறவர்கள் எல்லாருமே காங்கிரஸருடைய கொள்கை கோட்பாடோடு யாருமே இல்லாமல் திமுகவுடைய அறுவடியாக இருந்து கொண்டு கைச்சின்னத்தில் போட்டியிடுகிறார்களோ அதே மாதிரி ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு வந்து திமுக ஒரு ஆலோசனை. இதெல்லாம் வந்து குழப்பத்தின் இது சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ காங்கிரஸ் நினைக்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப வலுவாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. காங்கிரஸுக்கு வந்து 5 சீட் 6 சீட் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா காங்கிரஸுக்கு இன்டைரக்டாக எடப்பாடி அவர் தூது விட்டு கொண்டிருக்கிறார். காங்கிரஸில் மிக முக்கியமான பிரபலர்கள்லாம் வந்து அவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கிறது மோடியவே இல்லை.
அண்ணாமலை மட்டும்தான் இல்லை, அது வந்து இங்கே கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்க. இது அது பற்றி பேசுனா தனி ட்ராக்காகவே பேசணும். அது வந்து ஒரு தனிநபரை எதிர்க்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் கழகங்களில் தனிநபரை எழுக்கிறதுக்கும் தேசிய கட்சியில் தனிநபரை எழுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கழகங்களில் நீ முக ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிறீங்கன்னா முக ஸ்டாலின் உங்களுக்கான ஈகோ யுத்தமாகிடும். இது இப்போ அண்ணாமலை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கும் அண்ணாமலைக்கான ஒரு ஈகோ யுத்தமாகும். ஆனால் வந்து தேசிய இருக்கிற தலைமை வந்து எல் யாராக இருந்தாலும் நன்றாக பணியாற்றினால் 3 வருஷம், மிக நன்றாக பணியாற்றினா 6 வருஷம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வேறு தலைவர் வர தான் போகிறாங்க. இதில் யாருக்கும் மாற்று இல்லை. இதனால் வரையும் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் வந்து பொன்னாரிலேருந்து இலங்கை கணேசன்லேருந்து தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து இப்போ நம்ம முருகன்லேருந்து இப்போ அண்ணாமலைஜி வந்திருக்காரு. இப்போ திமுக மாதிரி திமுகவுடைய நிரந்தர தலைவர் ஸ்டாலின், நிரந்தர தலைவி புரட்சித் தலைவி ஜெயலலிதான்னு சொன்ன மாதிரி இங்கே தேசிய கட்சியில் யாருன்னா சொல்லுவாங்களா? காங்கிரஸ் அதான் நான் சொல்கிறேன், தேசிய கட்சி தான் சொல்கிறேன். இப்போ நேற்று வரையும் அழகிரி வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணியை செஞ்சு திடீர்னு செல்ல பொருந்தைங்க மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா தனிநபர் அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கான யுத்தன்றதை நான் மறுக்கிறேன், அப்படி கிடையவே கிடையாது. அண்ணாமலைன்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தெளிவாக சொல்கிறார். அண்ணாமலைஜி எனக்கு கொடுத்த வேலையை என் கட்சிக்கு விசுவாசமாக நான் வேலை செய்கிறேன், அது உங்கள் கட்சியை வந்து வளர்க்குறது மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகுதுன்றதுலாம் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. மாநில தலைவராக அண்ணாமலைக்குஜி கொடுத்த வேலையை அவர் திறம்பட செய்கிறார். அவர் உட்காந்துட்டு சும்மா கமலாலயத்தில் உட்காந்து கையெழுத்து போடாமல் வீதியில் இறங்கி போராடுகிறார், ஒவ்வொரு குற்றப்பயணம் செய்து மக்களை திரட்டுகிறார். போச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு வருத்தம் இல்லையா? ஒரு பெரிய ஒரு கூட்டணி, ஒரு 1.5 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிற ஒரு கூட்டணி, அதிமுக கூட்டணி பிஜேபிட்டு விலகிச்சு. அது இவர் சொன்ன சில வார்த்தைகளால் தான் விலகிச்சு. அது வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க, அது நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்க அப்படி கட்டமைக்கிறாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு கூட்டணி விலகுதுன்றது நல்லா கேடுங்க. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இங்கே பாரதிய ஜனதா கட்சி செயல்படலை. இங்கே இல்லை, எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து கிட்டத்தட்ட பல கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி, 18 மாநிலங்களில் ஆளு கட்சி. இல்லை, அதுதான் சொல்கிறேன், 18 மாநில ஆளுங்கட்சி, பிரதமரை கொண்ட கட்சி, ஒட்டுமொத்த வெளிநாடுகளில் வந்து எல்லா இதுலேயுமே வந்து நம்ம கட்சியை விரும்பி பல வெளிநாடுகளில் வந்து மக்கள் திரண்டுட்டுருக்காங்க. இவ்வளோ சிறப்பம்சங்கள் உள்ள கட்சி வந்து தனிநபராக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேன்ற ஒற்றை கட்சியை நம்பி கட்சி இங்கே கிடையாது. அது வந்து நான் எடப்பாடி அவர்கள் தலைமைன்னு சொல்லலை, கட்சியை வச்சே சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தன் வளர்ச்சியை நோக்கி நகரும், தன் வளர்ச்சிக்கான வெற்றிடத்தை நோக்கி நகரும், தன் வளர்ச்சிக்கு யார் உதவுகிறார்களோ அவங்கள உள்ளே கொண்டு வரும். தான் வெற்றி பெறத்துக்கு என்ன போராடுமோ அது, நான் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சின்னு மட்டும் இல்லை, எந்த கட்சியும் அந்த வேலை தான் செய்யும். இப்போ எடப்பாடி அவர்கள்லாம் நினைக்கிறாரு நம்ம பிரிஞ்சு போயிட்டால் சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கணும், அவரோட அனுமானம் அது, அது நமக்கு ஒரு அவங்கவுங்க கட்சிக்கு ஒரு அனுமானம் இருக்குது அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து எந்த கட்சியும் வெளியே அனுப்பிச்சதே கிடையாது, இவங்க தான் போகிறாங்க. இதுவரையும் பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி வேணால் நாங்கள் கூட்டணியிலேருந்து இதுவரையும் சொன்னதே கிடையாது. ஏன்னா தேசிய கட்சி இழப்பு இல்லையான்னு கேட்குறேன். இழப்பு நீங்கள் எப்படி சொல்லுங்க? இப்போ 2019 எலெக்ஷனில் வந்து மோடி அவர்களே கோபேக் மோடின்னு சொல்லி மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானது மாதிரி திமுக வந்து சித்தரிச்சது, அதே திமுக இன்றைக்கு கோபேக் மோடின்னு எங்கன்னா சொல்லுதா? இன்னைக்கு ப்ளீஸ் கம் அப்படி கிடையாது, ப்ளீஸ் கம் மோடி சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தனக்கான எதிரியை மோடியை நோக்கி தான் அன்னைக்கு அவங்க நகர்ந்தாங்க, இன்னைக்கு அவங்க நகர்றாங்க. இன்னைக்கு தனக்கான எதிரியை டிஎம்கே யாரை விட்டு நகரணும்? தனக்கான எதிரி எடப்பாடியை நோக்கி தான் நகரணும். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் டெய்லி யாருக்கு பதில் சொல்கிறார்? மோடி அவர்கள் தானே பதில் சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் டெய்லி யாருக்கு பதில் சொல்கிறார்? கவர்னர் தானே சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் டெய்லி யாருக்கு பதில் சொல்கிறார்? கட்டமைக்கப்பட்டதுன்றாங்க, கட்டமைப்புகள் அதிமுக விளக்கிறதுக்காக பிஜேபி வந்து தனக்கும் திமுகவுக்கும் ஒரு சண்டையாக உருவாக்குதுங்க. அதாவது நல்லா கேளுங்க, நீங்கள் வந்து நீங்கள் எதிர்கட்சி தலைவராக வரணும்னா நீங்கள் சட்டசபையை பொறுத்தவரையும் 64 MLA கொண்ட எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மாற்றையில், அதிமுக தான் எதிர்கட்சிகள், அது மாற்றில்லை, அதை நாங்கள் அக்ரி பண்ணுறோம். நம்மளுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் 4 பேர் இருக்கிறாங்க, அதையும் அக்ரி பண்ணுறோம். ஆனால் மக்கள் பிரச்சனைகளை யார் அதிகமாக பேசுகிறார்கள், மக்கள் மன்றத்தில் யார் அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, மக்கள் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி யார் போராடுகிறார்கள், மக்கள் பிரச்சனைக்காக பொதுநல வழக்கு யார் அதிகமாக செலுத்துகிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் என்ன பிரச்சனை வருதோ அது பொதுவெளியில் மக்களிடம் யார் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பேசும் பொருளாக யாத்திரை தொடங்கியது வரை இன்றைக்கு வரையும் அண்ணாமலைஜி தான் பேசும் பொருளாக இருக்கார். அவர் தான் மக்கள் பிரச்சனையை சொல்கிறார். எவ்வளோ பிரச்சனை சொல்கிறார்? இதைத்தான் ஒரு கேள்விக்குறி ஆகிறாங்க. என்னன்னா, நீங்கள் சமூக ஊடகங்கள்லையும் செய்திகளில் வரக்கூடியதையும் நீங்கள் மையமாக வச்சுட்டு ஒரு கட்சியை வளர்க்க முடியாது. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு அண்ணாமலைன்றவர் ஒரு எதிர்கட்சியாக அந்த இடத்துல காட்டப்படுறாரு தவிர, இது எந்த அளவுக்கு வாக்கு வந்து சம்பாதித்து கொடுக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது ஒரு தேர்தல் களத்தில் இது ஜெயிக்குமா? அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து இப்போ வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருவாரூர் தெற்கு விதிக்கு யார் பேர் வச்சாங்க? ஃபஸ்ட்டு கலைஞர் பேர் வைக்கணும்னு சொல்லி தீர்மான கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அவங்க அந்த கிராமசபை ஆஃபீஸில். உடனடியாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை அண்ணாமலைஜி எடுத்தார். ஏற்றோன்னே இன்றைக்கி அந்த இது கைவிட்டாங்களா இல்லையா?
கைவிட்டாங்களே இல்லையா. மின்சார ஆணையத்துக்கு வந்து உடனடியாக ஒரு ஒப்பந்தம் போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் கம்பெனி பிளாக் லிஸ்ட் இருக்குது, எல்லா தரவுகளும் அண்ணாமலைஜி வந்து வெளியே கொண்டு வந்தார். உடனே அதுக்கு ரத்து பண்ணாங்களா, சிஜி என்ன எனர்ஜின்னு ஒரு கம்பெனிக்கு ரத்து பண்ணாங்களா இல்லையா. பட்டின பிரவேசம் பண்ணக்கூடாது, மனிதர்கள் மனிதரை தூக்கக்கூடாதுன்றப்ப பிஜேபி போராட்டத்தில் யாருங்கன்னு சொல்லி அண்ணாமலைஜி சொன்னார். உடனே பட்டின பிரவேசத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா. இங்கே வந்து அண்ணாமலைஜி மாநில தலைவர், ஆனால் அண்ணாமலைஜி வந்து என்னுடைய ஃபேஸை பார்த்து நான் பண்ணுற வேலைகளை பார்த்து ஓட்டு போடுன்னு அவர் எங்கேயுமே கேட்டதில்லை. மோடிஜி அவர்களின் நல்ல திட்டங்களை உங்களுக்கு சொல்கிறோம், மோடிஜி அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. இன்றைக்கு 11,300 பேர் வந்து தேசிய செயற்குழுவில் கலந்துக்கிறாங்க டெல்லியில் நடந்துக்கிறப்ப. அங்கே அண்ணாமலைஜி கீழே உட்காந்து பார்க்குறாரு, ஏன்னா அது உள்ளே போயிட்டால் எல்லாருமே சமம், யார் வேணால் மோடிஜி அவர்கிட்ட பேசலாம். அங்கே வந்து மாநில தலைவர், செயற்குழு தலைவர், ஆல் இண்டியா லீடரு, மினிஸ்டர்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த செயற்குழு கூட்டத்தில் போயிட்டால் எல்லாரும் சமம் தான். அதான் வந்து பிஜேபியோட சித்தாந்தம். தரையில் உட்காந்துருக்காரு, யார் வேணால் போய் மோடிஜி அவர்களை பார்த்து அவர்கள் குறைகளை சொல்லலாம், நிறைகளை சொல்லலாம். இது இந்த சமத்துவம் எந்த இதுலையுமே கிடையாது. இங்கே நீங்கள் வந்து மோடிஜி அவர்களுடைய சிறந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குற வேலைகளை தான் எங்களோட மாநில தலைவர் பார்க்குறாரு தவிர, அவர் வந்து எங்கேயுமே ஒப்பீடு பண்ணல. நான் இவருக்கு ஒப்பீடான தலைவர், நான் இவருக்கு ஈக்குவலான தலைவர், நான் வந்து இவரோட பெரிய ஆள், அப்போல்லாம் அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் சேவனாக வேலை செய்து கொடுக்குறோம், எங்களுடைய தலைவர் மோடி தலைமையின் கீழே ஆட்சி அமையணுன்றதுக்காக அண்ணாமலைஜி மோடிஜி அவர்கள் திட்டங்களை தான் கொண்டு போய் சேர்க்குறாரு தவிர, எல்லா இடத்துலையும் அவர் பெருமைகள் அவர் எங்கேயுமே சொல்லலை. திமுக பண்ணுகிற ஊழல்களையும் நாங்கள் பெய்த சாதனைகள் மோடிஜி அவர்கள் செய்த சாதனைகள் தான் சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து எடப்பாடி அவர்களையும் அண்ணாமலையும் நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி எடப்பாடி அவர்களையும் மோடிஜி அவர்களையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. 2019 இருந்த மாற்றம் வந்து இன்னைக்கு மிகவும் மாறி இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடையிலையும் மோடிஜி அவர்களுடைய செல்ஃபி பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து 33 ரூபா நீங்கள் விலையில அரிசி நம்ம கொடுக்குறோம், விலையில அரிசி வந்து 20 கிலோ அரிசி நீங்கள் வாங்கலாம், அதோட காஸ்ட் 33 ரூபா, அதில் வந்து 30 ரூபா பிஜேபி தான் தருது, அதாவது மத்திய அரசு தருது, மத்திய அரசு தருகிறது. மீன் 3 ரூபா வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மாநில நிதியில் கொடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு அனுப்புகிறாங்க. இன்றைக்கு வெள்ள நிவாரண நிதி எடுத்துக்கிட்டாலும் அது மத்திய அரசு பங்கு இருக்கிறது, மெட்ரோ எடுத்தாலும் மெட்ரோ ட்ரெயின் போதில் மத்திய அரசு, எல்லாத்துலேயும் மத்திய அரசு பங்கு இருக்கும். மெட்ரோவில் மத்திய அரசு பங்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் மாநில அரசு நிதி அதிகமாக கொடுக்கும். இல்லை இல்லை, மத்திய அரசு பங்கு மெட்ரோல 60% மத்திய அரசு பங்கு இருக்கு, மாநில அரசு கம்மியான பங்கு தராங்க, பிளஸ் இடம் தராங்க. அதனாலதான் வந்து தென்னக ரயில்வே, வடக்கு ரயில்வே, தெற்கு ரயில்வே, எந்த ரயில்வேக்கும் மத்திய அரசுக்கு சொந்தம். ஆனா மெட்ரோ ட்ரெயின் எங்க ஒன்னாலும் மாநில அரசு தான் சொந்தம். அது ஏன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான இடங்களும் அதற்கான தரவுகளும் மாநில அரசு தருது. மேஜரான ஃபண்ட் வந்து அவங்க தான் தராங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய லோக்கல் இதுக்கு அது வேறங்க. இப்போ வந்து கிளம்பாக்க உடனடியாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும்னால உடனே அவங்க சாங்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் மத்திய அரசு கொண்டு போய் ஒரு ஃபைல் கோரிக்கை வச்சிங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாடா உடனே கையெழுத்து போடலாம் போட முடியாது. அதுக்குன்னு நிதி ஆயோக் மாதிரி ஒரு நிதி அமைப்பு இருக்குது, அவங்கள்ட்ட போய் கூறு போனோம், அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. 28 மாநிலங்களில் யார் யாருக்கு ஃப்ரெஷ்ஷும் கொடுக்கணும், யார் முதல்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வெளிநாடு ஃபண்டு வரதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அதை பண்ணுவாங்க. யூனியன் பிரதேசங்க என்ன மாதிரி ஃபண்டுன்னு பெரிய ப்ராசஸ், அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு நிதி வரும். இப்போ ராஜ்நாத் சிங் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ வெள்ள நிவாரணம் வந்து ஏற்கனவே வந்து தேசிய மாநில தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 900 கோடி கொடுத்துட்டோம். மாநில பேரிடர் நிதியிலிருந்து மறுபடியும் ஒரு ராஜ்நாத் அவர்கள் வரப்போ மறுபடியும் ஒரு 900 கோடி எடுத்து வந்து 1,800 கோடி கொடுத்தாச்சு. ஏற்கனவே வெள்ள தடுப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 1,500 கோடி வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இல்லை கேட்டது ஏற்கனவே கொடுத்தது சொல்கிறேன், ஏற்கனவே 1,500 கோடி கொடுத்துட்டோம். ஆமாம், அப்புறம் அணைகளை பாதுகாப்பதுக்குன்னு ஒரு நிதி இருக்குது, கிட்டத்தட்ட 560 கோடி அணைகளை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு. இவங்க கேட்கறது சொல்லுங்க, இதெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தரலன்னா அதை விளக்குறாங்க. எங்களுடைய மாநில தலைமை விளக்குது, ஏற்கனவே இவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க வாங்குற 6,000 நாங்க 10,000 கொடுக்க சொன்னா நீங்க 6,000 தான் கொடுக்குறீங்க. ரெண்டு பேரும் அப்படி மாத்தி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க நிதி வந்து அதிகமா கொடுத்துட்டோம். இவங்க வந்து எனக்கு பைசா கூட முந்தா நாள் கூட சொல்லியிருக்காங்க. இவர் உதயநிதி சொல்லுங்க, இப்போதைக்கு தமிழ்நாடு கட்டமைப்பு, இன்னி வரை தமிழ்நாடு கட்டமைப்பை புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு கட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு சோகத்தை நோக்கி நகர்கிறது. இந்தியாவிலே முதன்மையான கடன் வாங்கும் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. 8,33,00,000 கிட்டத்தட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம். பொதுத்துறை நிறுவனங்கள் கடனில் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 10,00,000 கோடி, 10,00,000 கோடி கடனில் இருக்கிறோம் நம்ம. பொதுத்துறை நிறுவனங்கள் கடன் இல்லாமல் இங்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய, ஆமாம், 800,000 கோடி பொதுத்துறை நிறுவனங்கள், ஒரு 1,50,000 கோடி இருக்குது, 10,00,000 கோடி இருக்குது கடன். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2.30 ரேஷன் கடை அட்டைதாரர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் 4,00,000 கடன் இருக்கிறது.
இப்போ நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலையில் 4 லட்சம் கடன், எனக்கு 4 லட்சம் கடன் இருக்குது. நான் கடன் இல்லைன்னா தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் ரேஷன் கார்டு வச்சுருக்கோம், 2.3 அதாவது 2.3 கோடி பேருக்கும் தலையில் 4 லட்சரூபா கடனை தமிழக அரசு சுமத்தியிருக்கிறது. அப்போ நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம், நான் அதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்தேன், நாங்கள் வந்து உலக முதலீட்டு மாநாடு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 6.6 லட்சம் பண்ணோன்னு, நீங்கள் யூபியில் 33 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கான், கர்நாடகாவில் 10 லட்சம் பண்ணியிருக்கான், குஜராத்தில் கிட்டத்தட்ட 23 லட்சம் பண்ணியிருக்கான். அப்போ அந்த கம்பேர் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோன்றது இங்கே மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரிய வைக்கணுமா இல்லையா? இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய 6.6 லட்சம் நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஸ்பெயினுக்கு நான் சுற்று செய்யலாம், அரசு பணம் தானே, இதெல்லாம் அரசு பணம் தான், சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க, அவங்க சொந்த பணம் கிடையாது. ஆனால் உட்காந்த இடத்துலேயே இந்த மாதிரி உலக முதலீட்டு மாநாடு பண்ண போகிறோன்னு சொல்கிற யூபின்ற ஒரு சின்ன ஊரில், அது பெரிய ஊர், நம்ம தமிழ்நாடோட 2 மடங்கு பெருசு, 33 லட்சம் கோடி பண்ணியிருக்காங்க. கர்நாடகா நம்ம கூட சின்ன கண்ட்ரி, நம்ம நிலப்பரப்பில் சின்னதாக, அங்கே 10 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க, குஜராத்தில் 25 மேலே பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸை எளிய மக்களிடம் கொண்டு போய் எங்கள் மாநில தலைவர் சொல்கிறார், இவருக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் திராவிடன் மாடல், சரி நாங்கள் என்ன கேட்குறோம், நீ திராவிடன் மாடல் தானே சொல்கிறேன், எங்களோட எல்லா மாடல் திராவிடன் மாடல் அப்படின்னு சொல்கிறீங்களே, திராவிடன் மாடல்னு நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் ஏன் திராவிடன் சம்மந்தம் இல்லாத கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுருக்கீங்க? தேசிய சிந்தனை உள்ள கட்சிகள், மாநில சிந்தனை உள்ள கட்சி, அதாவது அப்படி கிடையாதுங்க. போன வாட்டி பிஜேபி வந்து 333 சீட்டு வென்றெடுத்தது கூட்டணி இல்லாமல், சரிங்களா? 272 சீட் இருந்தாவே ஆட்சி அமைக்கலாம், நம்ம அதையோட பெரும்பான்மை 25 சீட் 26 சீட் வென்றெடுத்தாலும் கூட்டணி கட்சிகளை நம்ம மறுபடியும் உள்ள அமைச்சர் உள்ள சேர்க்குறோம், மறுபடியும் 50 பேரை சேர்த்து 353 வைக்கிறோம். அதில் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ராஷ்டிரிய லோக் தளம் ஆகட்டும், நம்ம சரத் யாதவோட பயனாகட்டும், நம்ம யூபியில் இருக்கக்கூடிய லோக் தள ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் நம்ம சீட் கொடுத்தோமா இல்லையா, மினிஸ்டர்ஸ் கொடுத்தோமா இல்லையா? அப்போ என்னென்னா எல்லோரும் சேர்ந்துருக்கணும் அப்படின்றத நம்ம சுஜித் ஜின் இவர் இருக்கார்ல, பாதல் இருந்தார்ல, நம்ம அகாலிதளம், அவங்களுக்கும் கூப்பிட்டு பண்ணாங்க, அவங்க ஒய்ஃபு கொடுத்தாங்க, அவங்க முருமு கோச்சிக்கிட்டு அவங்க விவசாய இதில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி அதால பாலத்தில் போயிடுச்சு அந்த அகாலிதளம் கட்சின்றது, சரிங்களா? அப்போ இது வந்து அவங்களுடைய பலம் நமக்கு தேவையில்லை, ஆனால் கூட்டாட்சி தத்துவின் அடிப்படையில் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க, இதில் மாற்றம் இல்லை. அப்போ எங்கள் கொள்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கள் கொள்கை பிஜேபி கொள்கை வந்து வசுதேவ குடும்பம் தான், உலகமே ஒரு குடும்ப கொள்கை தான், சப்கா சார் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் தான், எல்லோ அனைவருக்காரும் முளைச்சி அனைவருக்கும் முளைச்சி எல்லோருக்கும் நம்பிக்கை, அப்படி தான் நம்ம நோக்கி நகர்றோம். ஆனால் நீங்கள் திராவிடன் மாடல்னு சொல்லிட்டு திராவிடனுக்கு சம்மந்த இல்லாத நீங்கள் வந்து மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உள்ளே கொண்டு வரீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ளே கொண்டு வரீங்க, விடுதலை சிந்தனை கட்சியில் இருக்கும், உங்களுடைய சிந்தனைக்கு அந்த சிந்தனைக்கு எங்கன்னா ஒத்துப்போதா? நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டணி கட்சியில் கதவை திறந்திருக்குன்னு என்ன சொல்கிறோம்? எங்களுடைய கொள்கைகளுக்கும் எங்கள் கோட்பாடுகளுக்கும் மோடிஜி தலைமைகளுக்கும் மற்ற ஒரு ஆட்சிக்கு யார் விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த கூட்டணியில் வரலாம். நாங்கள் வந்து திராவிடன் மாடல் ஏதாவது ஒரு மாடலை சொன்னோமா, நீங்கள் திராவிடன் மாடல் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் தனி சின்ன உங்கள் மாடலை ப்ரூவ் பண்ணுங்கன்றோம். கூட்டணியில் இருந்தாங்கல்ல 4.5 வருஷம், அப்போ இதுக்கு முன்னால் அதிமுக செஞ்ச குற்றங்கள் குற்றச்சல் நிறையா இருக்குல்ல, இப்போ லஞ்ச ஒழிப்பு தடுக்க ரைடுலாம் நடத்துது, அதை பிஜேபி கண்டிச்சிருச்சா? இல்லை, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யணுன்றது எல்லாமே தன்னாட்சி அதிகாரம் கொடுத்த அமைப்பு தான் முடிவு பண்ணும், ஒரு கட்சி முடிவு பண்ணவே முடியாது. இப்போ கூட்டணியில் இருக்கிறப்ப அதாவது நீங்கள் ஊழல் திமுக அப்படி ஊழல் பேசும்போது அதிமுக ஊழல், ஆமாம் ஊழல், நாங்கள் இதுங்க அதிமுக ஊழல் பற்றி பேசணுன்றது அவசியம் இல்லைங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஆனந்த் வெங்கடேஷன் ரீலுக் கேஸ் பண்ணுறப்ப யார் யார் கேஸ் கொண்டு, வளர்மதி கேஸ் கொண்டு வந்தாரா இல்லை, ஏடிஎம்கே தானே அவங்க, இவங்க நம்ம ஓ பன்னீர்செல்வம் கேஸ் ரீலுக் பண்ணுறாங்களே, அது மாதிரி ஒவ்வொன்று கோர்ட் அது வேலையை செய்யுங்க. இது நம்ம போய் தன்னாட்சி அதிகாரப்படுத்த அமைப்பில் போய் நம்ம போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுங்க, நல்லா கேளுங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அது இவங்களோட கற்பனை, இடிக்கும் தனியாட்சி அதிகாரம் தான், தனிப்பட்டவர்களில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கஜ்ரிவால் கோர்ட் சொல்லுது நீங்க வந்து ஆஜராகணும், உங்க மடியில் கனகம் இல்ல, எதுக்கு பயப்படுறீங்க நீங்க? இன்னொரு ஒரு கருத்து, இன்னைக்கு காலையில் ஒரு கருத்து சொல்லிருக்காரு செல்வ பிரதேகி, இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிரதேகி சொல்லியிருக்காரு, பிஜேபி ஆள் பிடிக்கும் வேலை செய்யுது, விஜயதரணி போன்ற ஆட்களை நல்லா வேலை பார்க்குறேன். அதாவது நண்பர் செல்வ பிரதேகி நண்பர் தான், அவர் மிகப்பெரிய காமெடியாக சொல்கிறேன், ஏன் நாங்கள் ஆள் பிடிக்கணும், 303 சீட்டு வென்றெடுத்திருக்கோம் போன வாட்டி, இந்த வாட்டி 400 சீல்களை வென்றெடுக்குன்னு தரவுகள் சொல்லுது, நாங்கள் எதுக்கு ஆள் பிடிக்கணும்? ஒரு 12-13 எக்ஸ்எம்எல்ஏக்கள்லாம் வந்து இந்த செல்வாக்குகள் அவங்களுக்கு வந்து லிஸ்ட், அதாவது ஏங்க சரி நீங்கள் உங்களோட கணிப்பிலே வர, அவங்க செல்வாக்கே இல்லைங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருப்பாங்களுங்க, 10 பேர் இருப்பாங்களா இல்லையா, அந்த 10 பேர் அவங்க குடும்பத்தை சொல்கிறத கேட்பாங்களா இல்லையா, அங்காளி பங்காளி வீட்டில் இருக்கவங்க 10 பேர் கேட்பாங்களா, அதுவும் நமக்கு லாபம் தானுங்க. கட்சியில் ஒருத்தர் சேர வரவங்களும் சேர வரவங்களும் சொல்ல முடியும், இல்லை உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களுக்கு வயசாயிடுச்சா, நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, அவர் சேர்த்தான் சொல்லியிருக்காரு, அதாவது அது தவறு, ஈச் அண்ட் எவ்ரி ஓட் வேல்யூபிள்ங்க, அது தெரிஞ்சுங்க, ஒத்த ஓட்டில் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம், இன்றைக்கி வந்து அதிமுக ஆட்சியும் அதிமுக வந்து திமுகவுடைய ஆட்சி கட்டில் இழந்ததுன்னா கிட்டத்தட்ட 2000 ஓட்டில் 10 தொகுதியில் விட்டாங்க அவங்க, இதை மாற்ற முடியுமா நீங்கள்? வெறும் 6000 ஓட்டில் கிட்டத்தட்ட 15 தொகுதியில் விட்டாங்க, ரெண்டுமே அவங்க சரிசமமான கரெக்டான பேங்க் வச்சுருந்தாங்க, இன்றைக்கி திமுக ஆட்சியே இருக்காதுங்க. அப்போ ஈச் அண்ட் இன்றைக்கி தீனர் சத்தியாக வெறும் 137 ஓட்டில் தோத்தாருங்க, அப்போ எவ்வளவு ஓட் வேல்யூபிளாக இல்லையா, அந்த கணக்கு தாங்க எல்லாருடைய அரசியல் கணக்கும், இது புரிஞ்சிக்கிற திறன் உங்களுக்கு வேணும். இப்போ 15 பேர் சேர்த்தாங்கன்னா ஒரு 15 பேரில் ஒரு ஆளுக்கு 10000 ஓட்டு இருக்குன்னா எனக்கு 150000 ஓட்டு கிடைக்குதுங்க, எனக்கு
இதுதான் எங்களுடைய கணிப்பு. அவர் வந்து செல்வாக்கு மிக்கவராக இருக்காரு, அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு, வயதானவர்களாக இருக்காரு, இறங்கி சார், அதெல்லாம் அடுத்தது, அதெல்லாம் அடுத்தது சிந்திப்போம். ஆனால் ஒருத்தரால் ஒரு 10,000 ஓட்டை கிளப்ப முடியுன்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குல்ல. எக்ஸ் எம்எல்ஏ இருந்தவருங்க, எக்ஸ் எம்பியாக இருந்தவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி கூட இல்லை, நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுவே இல்லைனா கூட அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு பங்காளி சேர் ஒரு 10-20 ஓட்டு போடுவாங்களா, அதுவும் எங்களுக்கு வருவதானே. ஒருத்தர் கட்சி உள்ளே வரேன்னு சேர்த்துக்கணும், சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் பண்ணுறது, அது இதுவே ரொம்ப காமெடியான இதுவாக தான் செல்வத்திற்கு பெருதுங்க என்ன சொன்னது நான் பார்க்குறேன். ஏன்னா விஜயதாரணி அவர்கள் வந்து பிஜேபிக்கு வந்து சேர்ந்து தான் பிஜேபி வந்து 400 சீட்டை வென்றெடுக்கணுன்ற எந்த அவசியமும் இங்கே கிடையாதுன்றது என்னுடைய பதிவு. கண்டிப்பாக தமிழக அரசியல் களம், தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட பங்களிப்பு மற்றும் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் இவற்றை கலந்து கொள்வதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்து நன்றி.